என்று பூரியும் மீன் குழம்பும் ரொம்ப டேஸ்டானதாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி மீன் குழம்புக்கும் பூரிக்கும் ரொம்ப காம்பினேஷன் நல்லா இதாக இருக்கும். பிறகு புஷு புஷுன்னு நல்லா இதாக இருக்குது. பூரி பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இதாக இருக்குன்னு பாருங்கள். பூரி அப்படி இதாக இருக்குது. இந்த பூரிக்கும் மீன் குழம்புக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம ஏற்கனவே மீன் குழம்பு வச்சுட்டு அதுக்கு இந்த பூரி பிணைஞ்ச பூரி பிணைஞ்சி இந்த காம்பினேஷனோடு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டான ரெசிபி. இது மாதிரி செஞ்சு கொடுத்தா வீட்டில் அனைவரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ஒவ்வொரு ரெசிபியும் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுக்க வீட்டில் அனைவரும் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ சாப்பிடாத குழந்தைகள் கூட விரும்பி வந்து ரொம்ப ஒரு மாதிரி நம்ம எப்பயும் வச்சு கொடுக்குறதே கொடுக்குறத விட இப்படி மாற்றி டிஃப்ரெண்ட்டாக வச்சு கொடுத்தோம்னா ஒரு வித்தியாசமாக நல்லா தான் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ரெட் பட்டனை ஆன் பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த காம்பினேஷன் ரொம்ப ஆன காம்து நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்டான ரெசிபி. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன்.